ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்க திரைப்பட நடிகைகளின் கேஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ இருக்க முன்னணி ஆக்டர்ஸில் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா பைரவால விஜய்க்கு பேராக நடிச்சிருப்பாங்க இப்போ தானா சேர்ந்த கூட்டம் அந்த படத்தில் சூர்யாவுக்கு பேராக வந்து இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்களாம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது அப்கமிங் மூவிலையும் பார்த்தீங்கன்னா சாமி ரெண்டு சண்டை கோழி இந்த மாதிரி படங்களில் கமிட் ஆகியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமந்தா இவங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்புறம் நிறைய படங்கள் வந்து கைவசம் வச்சுருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா இரும்பு திரை மகாநதி சூப்பர் டீலக் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவங்க கமிட்டாக ஆகியிருக்காங்க இதில் மகாநதி அப்படின்ற படம் வந்து மூணு லாங்குவேஜில் வந்து வெளியில் வரதாக இருக்குது இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னா பிராமின் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுதிகாசன் இவங்க வந்து இப்போ கமல் டேரக்ஷனில் சபாஸ் நாயுடு அந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்களாம் இவங்களோட கேஸ்ட் பிராமின் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லோக்கல் கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு சூப்பராக நடிக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னா வரலட்சுமி இவங்களோட கேஸ்ட் நாடார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஜல் அகர்வால் இவங்க பார்த்தீங்கன்னா தலையோடையும் நடிச்சிருப்பாங்க தளபதியோடையும் நடிச்சிருப்பாங்க இவங்க பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க இவங்களோட கேஸ்ட் அகர்வால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனுஷ்கா இவங்க பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா அருந்ததி இந்த படத்தில் வந்து தன்னோட நடிப்பு திறனை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பேரும் புகழும் வந்து கிடைச்சது அதுக்கப்புறம் இவங்க நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாறுபட்ட திரைப்படங்களாக தேர்ந்தெடுத்து வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் அடுத்து நம்ம சாய் பல்லவி இவங்க பார்த்திங்கன்னா பிரேமம் படம் மூலமாக இன்ட்ரோ ஆகி நம்ம எல்லாரோட கவனத்தையும் திருப்பினவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க தமிழ் படங்களையும் நடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரசிகர்களுடைய விருப்பம் இவங்களோட கேஸ்ட் வந்து பிள்ளை அடுத்து நம்ம பார்க்கபொழுது த்ரிஷா இவங்க பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு நடிகை இவங்க இப்போ இருக்க முன்னணி நடிகர்களோட நடிச்சுட்டு வராங்க இவங்களோட கேஸ்ட் வந்து பிராமின் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஞ்சலி இவங்க அங்காடி தெரு படம் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகி எங்கேயும் எப்போதும் அந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ அப்கமிங் மூவிஸ்லேயும் வந்து கமிட் இருக்காங்க இவங்களோட கேஸ்ட் வந்து நாடார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காமெடி நடிகையான கோவை சர்லா இவங்க எழுநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க சிறந்த காமெடி நடிகைக்கான பல விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க இவங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஸ்பைஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்